எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட பர்மிஷனோட மேடில் இருக்கிற உங்களோட பர்மிஷனோட நான் என்னோடய பேச்சை தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னோடய நெருங்கிய நண்பர் என்னோடய கிளாஸ்மேட் லாயலா காலேஜில் விஸ்காம் சேர்ந்து படித்தோம் சக நடிகர் விஜய் ஆண்டனி வீட்டில் நடந்த சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து சக்ஸஸ் மீட் வைக்கிறது கண்டிப்பாக எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்காக நீங்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினா நல்லாயிருக்கும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க. இது கடவுளை வேண்டிக்கிற அது நானும் விஜய் சூர்யா சாரும் ஆதிக்கும் ஹைதராபாத் இருக்கும்போதும் பேசிட்டு ஒரே விஷயந்தான். நம்மளுக்கே இந்த அளவுக்கு மனசு கனமாக இருக்கும்போது நான் எப்போவுமே ராஜான் தான் கூப்பிடுவேன். அவரோட நிஜ பேர் காலேஜில் அவங்க குடும்பத்துக்கு வந்து கடவுள் வந்து எல்லா வகையிலையும் பக்கபலமாக அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் கண்டிப்பாக. ஒரு இழப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ விஜய் ஆண்டனிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். நம்ம இருக்கிற நம்ம மக்களும் அவருக்கு வந்து எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட்டாக இருந்து நான் கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தனா நானே சேர்ந்துக்கிறேன். நானே சேர்ந்து விஜய் ஆண்டனிக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை வாழ்நாள் பூரா விஜய் ஆண்டனிக்கு நான் வந்து பக்கபலமாக கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்.